ஹாய் குட்டி குழந்தைங்களா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்தீங்களா? ஓகே, இப்போ தூங்க போறீங்கல்ல, கதை கேட்டுட்டு தூங்குங்க, நாளைக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, சரியா? ஓகே, இன்னைக்கு கதையில நம்ம தர்மன்கிறவரை பத்தி பார்க்க போறோம். அவர் என்ன பண்ணாருன்றத பார்க்க போறோம். தர்மன்கிறவர் வந்து ராஜாவோட அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அவருக்கு வந்து ஒரு வைஃப், ஓகே, தர்மனும் ஒய்ஃபும் அவர் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தர்மன் வயல்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கீரியை பார்த்தாராம். கீரின்றது ஒரு குட்டி அனிமல், அந்த அனிமல் வயல்வெளியெல்லாம் இருக்கும். அந்த அனிமலை எடுத்து வளர்க்கணும்னு இவருக்கு ஏதோ திடீர்னு ஆசை வந்துருச்சு. சரி, நமக்கு தான் பிள்ளை இல்லையே, இந்த கீரியை எடுத்து பிள்ளை மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அடிச்சுட்டு போகிறாரு. வீட்டுக்கு அடிச்சுட்டு போய் அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து ரெண்டு பேரும் அந்த கீரி பிள்ளைக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தர்மனோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவுடனே தர்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நமக்கு நம்ம கீரியை பிள்ளை மாதிரி எடுத்து வளர்த்தோமே, நமக்கு இப்போ உண்மையாகவே பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, தர்மன் வந்து அரண்மனைக்கு வேலைக்கு போகலை, வீட்டில் இருந்தார். அப்போது அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் வந்து வெளியில் போய் குளத்துக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தை எடுத்துகிட்டு குளத்துக்கு போயிட்டாங்க. தர்மன் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருந்தாரா? அப்போது அரண்மனையிலேருந்து காவலாளிகள் வந்தாங்க. வந்து தர்மனை வந்து கூப்பிடுறாங்க, ஐயா நீங்கள் உடனே அரண்மனைக்கு வரணும், அரசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே தர்மன் வந்து அச்சோ அரசர் கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி பார்க்குறாரு. அப்போ குழந்தை இருக்கே அப்படின்னு யோசிச்சாங்க. சரி, போனோடனே வந்துருவோம்ல, இல்லை குளத்துக்கு போன ஒய்ஃப் உடனே வந்துருவாங்க, அது வரைக்கும் கீரிப்பிள்ளை இருக்குல்ல பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பார்க்க அரண்மனைக்கு போயிட்டார். போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா, குழந்தை அங்கே இருக்கா, ஒரு பாம்பு வருது. பாம்பு வந்து இந்த குழந்தை பக்கத்தில் வருது, அது இந்த குழந்தைய கடிக்கிற மாதிரியே வருது. அப்போ இந்த கீரிப்பிள்ளை குழந்தைய பார்த்துட்டுருக்கு இல்லையா, ஐயோ பாம்பு கடிச்சிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கூட சண்டை போட்டு அந்த பாம்பை ரெண்டு துண்டாக கடிச்சு குதறி போட்டுருது. அப்போ கீரிப்பிள்ளைக்கு வாயெல்லாம் ரத்தமாக ஆயிடுச்சு. நல்ல வேலையை பாம்பை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த தர்மனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டு வழியில் ஓடி வருது. அந்த நேரம் பார்த்து தர்மன் வந்து அரண்மனையில் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது வீட்டு வாசலில் கீரிப்பிள்ளை வாயில் ரத்தத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பார்த்த உடனே ஐயோ, இந்த கீரிப்பிள்ளை தான் நம்ம குழந்தைய கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த உடனே வேகமாக ஒரு பெரிய கம்பு எடுத்து அந்த கீரிப்பிள்ளையை டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறாரு. அடித்ததில் அதுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் வந்து என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஓடிடுது. அப்புறம் ஐயோ, குழந்தை என்னாச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் பார்த்தா குழந்தை நல்லபடியாக அப்படியே இருக்குது, கீழே பக்கத்தில் பாம்பு செத்து கிடக்கு. அச்சோ, நம்ம கீரிப்பிள்ளை நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக பாம்பு கூட சண்டை போட்டு கடிச்சு ரெண்டு துண்டு ஆக்கிடுச்சே, பாம்பை வெளில இருந்து காமிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்கு. பாம்போட ரத்தம் தான் அது வாயில இருந்திருக்கு, நம்ம குழந்தையோட ரத்தம்னு நினைச்சு அதை போட்டு அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து பாக்குறாரு. அந்த கீரிப்பிள்ளை காணும், ஓடி போயிடுச்சு. அது என்ன பண்ணும், அதுக்கு மனசும் வந்து கஷ்டமாயிடுச்சு. ஐயோயோ, நம்மளை இவ்வளோ நல்லா வளர்த்துட்டு நம்ம அப்பாவே நம்மளை எப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சு. அந்த நேரம் பார்த்து இவங்களோட தர்மனோட ஒய்ஃபும் வந்தாங்களா வீட்டுக்கு, வந்து பார்த்துட்டு எங்கே கீரிப்பிள்ளை அப்படின்னா இந்த மாதிரி நடந்துச்சு, அடிச்சிட்டேன், அதை அடித்ததில் ரொம்ப அடிபட்டு வெளியில் ஓடிடுச்சு அப்படின்னு அவங்க அழுகிறாங்க. ஐயோ, நம்ம பிள்ளை மாதிரி தானே வளர்த்தோம், ஏதாவது இந்த விஷயத்த வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்காம அவசரப்பட்டு அதை அடித்து கொண்டுட்டிங்களே, அடித்து வளர்த்திட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஆசாசையாக வளர்த்த கீரிப்பிள்ளை காணாமல் போச்சு. அவ்வளோதான் கதை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏதாவது ஒரு விஷயம்னா அதை தீர விசாரிக்காம, என்ன ஏது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்காம நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணி தப்பு பண்ணிடக்கூடாது, ஓகேவா? இப்போ வீட்டில் ஏதாவது அம்மாவோ அப்பாவோ இல்லை வேறு யாராவது பெரியவங்களோ ஏதாவது வீட்டில் சாமான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அவசரப்பட்டு அது நமக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓப்பன் பண்ணி அதை அசைப்படுத்தக்கூடாது. அது யாருக்கு,
எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்றத கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது உங்களுடையதா இருந்தால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எதுனாலும் செய்யணும். சரியா? ஓகே. அந்த மாதிரி சின்ன விஷயத்தில் தீர விசாரிக்கிறதுல இருந்து பெரிய விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் என்ன விஷயம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்றபடி நடக்கணும். சரி, இப்போ தூங்க போங்க, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு நல்ல வரியாக சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய், குட் நைட்.